வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாணுவையா விபத்தில் மாணவர்கள் எவரும் உயிரிழக்கவில்லை, முக்கிய அதிகாரி தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் நிறைவு. யாழ் மாநகர சபையின் முதல்வராக இமானுவேல் ஆர்னோல்ட் வெளியாகிய வர்த்தமானி. முட்டை தட்டுப்பாடு ஜூன் மாதத்துக்குள் முடிவுக்கு வரும், பிரியங்கா அத்தபத்து தெரிவிப்பு. குட்டி தேர்தல் மூலம் ஆட்சியை மாற்ற முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. குட்டி தேர்தல் அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், அனுர தெரிவிப்பு. சுதந்திரம் இல்லாத நாட்டில் கோடிக்கணக்கான செலவில் சுதந்திர தின கொண்டாட்டம் எதற்கு? விமல் ரத்நாயக்க கேள்வி. காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்கும் நடவடிக்கை தொடக்கம். திடீரென சம்பந்தனை சந்தித்து ரணில் தெரிவிப்பு. ஐரோப்பா முழுவதும் ஆள்கடத்தல் குழுக்களை இயக்கிய 14 இளைஞர்களுக்கு சிறை தண்டனை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை தொடர்ந்து நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையான 1.5 மணித்தியாலங்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான காலம் நிறைவடைந்ததன் பின்னர் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் பேரணியாகவோ பெருந்திரளாகவோ வருவதை தடுக்கும் வகையில் வீதியின் இருபுறமும் தடைகள் போடப்பட்டு போலீசார் கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நானுவையாவில் மாணவர்கள் எவரும் உயிரிழக்கவில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சுடந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். 41 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விபத்தில் வேனில் பயணித்த 6 பேரும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 8 மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகளும் 13 வயதுடைய சிறுவனும் அடங்குவதாக போலீசார் தெறிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 26 மற்றும் 27 வயதுடைய 3 ஆண்களும் 43 வயதுடைய பெண் ஒருவரும் அடங்குகின்றனர். இவர்கள் ஹேட்டன் நானுவையா பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரியவந்துள்ளது. இதேவேளை அதிபர் பெற்றோர் மற்றும் முன்னாள் மாணவர்களை சந்தித்து எதிர்வரும் நடவடிக்கைகள் குறித்து நேற்றிரவு பாடசாலையில் கலந்துரையாடியதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்தார். அதன்படி நேற்றிரவு நுவரெலியா வைத்தியசாலைக்கு 2 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காயமடைந்த மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் மாநகர சபையின் முதல்வராக முன்னாள் முதல்வர் இமானுவேல் அர்னோல்ட் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை தாங்கிய 2315 கீழ் 62 இலக்கு விசேட வர்த்தமானி வழியாகியுள்ளது. 2012 22 இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் 66A பிரிவின் கீழ் கடந்த வியாழக்கிழமையன்று நடத்தப்பட்ட தெரிவின் மூலம் முன்மொழியப்பட்டபடி ஆர்னோல் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வராக பிரகடனப்படுத்தப்படுவதற்கான விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்கான வேட்புமனுவினை தாக்கல் செய்திருந்தது. உமா சந்திர பிரகாஷ் தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் கிளிநொச்சி தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதன்போது உமா சந்திர பிரகாஷ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். உண்மையிலே நாட்டில ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும், எங்களுடைய கிராமிய மட்டங்களில் சரியான ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். பொதுவாக மக்களை பொறுத்தவரையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக அளவு அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வெறுமனே பாராளுமன்ற தேர்தலை மாத்திரம் அல்லது ஜனாதிபதி தேர்தலை மாத்திரம் நாங்கள் இலக்கு வைக்கின்றோம். ஆனால் அந்த அரசியல் கட்டமைப்பினுடைய பிரதானமான அடித்தளமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கக்கூடியவர்கள், நல்லவர்களாக மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக, குறிப்பாக லஞ்சம் ஊழல் போன்றவற்றில் ஈடுபடாதவர்களாக, ஏனைய வேறு குற்ற செயல்களில் ஈடுபடாதவர்களாக இருக்கக்கூடிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் அதனுடைய தலைவரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நாட்டில் அடிமட்ட ரீதியாக கிராம மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய கிராமிய மட்ட தலைவர்களை உருவாக்குவது எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இலங்கை முழுவதும் நாங்கள் தேர்தலில் அனைத்து பிரதேச சபை, நகர சபை மற்றும் மாநகர சபைகளில் போட்டி போடக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் ஆட்சியை மாற்ற முடியாது,
அரசு தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அப்படியே இருப்பார், நாடாளுமன்றமும் அப்படியே இருக்கும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ராங்கே பண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி பின்னடிக்கின்றதா, வேட்புமனு தாக்கல் நிறைவடைய தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா ஆகிய கேள்விகளுக்கு பாலிதர் ராங்கே பண்டார பதிலளிக்கும் போது தெரிவித்ததாவது, உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது, அது தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கும் முடிவு. ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலை எதிர்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தேர்தல்களில் வென்றும் இருக்கிறோம், தோல்வியடைந்தும் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றோம் என்பதற்காக நாம் ஒதுங்கியிருக்கவில்லை, வேலை செய்கிறோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் ஆட்சியை மாற்ற முடியாது. அரசு தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அப்படியே இருப்பார், நாடாளுமன்றமும் அப்படியே இருக்கும். நிலைமை அப்படி இருக்கும் போது தேர்தல் தோல்வி பற்றி நாம் பயப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முட்டை தட்டுப்பாடு ஜூன் மாதத்திற்குள் முடிவுக்கு வரும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிரியங்கா அத்தபத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நாளாந்த 3 மில்லியன் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெள்ளை முட்டை ஒன்றின் அதிகபட்ச சிலரை விலை 44 ரூபாயாகவும், சிவப்பு முட்டை ஒன்றின் அதிகபட்ச சிலரை விலை 46 ரூபாயாகவும் நேற்று முதல் அமலுக்கு வரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதும் ஆழ்கடத்தல் குழுக்களை இயக்கியதற்காக 14 இலங்கை பிரச்சினைகளுக்கு வடக்கு பிரான்சில் உள்ள நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பாரிசுக்கு வடக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சரிஃபான்லைன் பகுதியிலிருந்து இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததாக கூறப்படும் ஒருவருக்கு 1 வருடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து உக்ரைனிலிருந்து கண்டம் முழுவதும் இலங்கை மற்றும் பங்களாதேஷிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களை நகர்த்துவதற்கான வழிகளையும் அவர்களுக்கான கட்டணங்களையும் அவர் நிர்ணயித்ததாக புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரித்தானியாவை தளமாக கொண்ட மற்றொரு சந்தேக நபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு குறுகிய கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனை அடையலாம் என்ற நம்பிக்கையில் அண்மைய ஆண்டுகளில் ஐரோப்பாவை நோக்கி குடியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022 45,000 மேற்பட்டவர்கள் ஐரோப்பாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டில் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்ட 17,000 என்ற எண்ணிக்கையை விஞ்சியது என்று இங்கிலாந்து அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், அதனாலேயே அரசு தரப்பினர் இந்த தேர்தலுக்கு அஞ்சுகின்றார்கள். தேர்தல்கள் ஆணைக்குழு அரசின் தேவைக்கு ஏற்பவே செயற்படுகின்றது. இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்கு குற்றம் சுமத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்குமா என்ற கேள்விக்கு அனுருகுமார் பதிலளிக்கும் போது, உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஆனால் ரணில் தேர்தலை ஒத்திப்போடுவதற்கு முயற்சி செய்கின்றார், அரசமைப்பில் அதற்கு இடமில்லை, இதனால் தேர்தல் நடத்தப்படவே வேண்டும், தேர்தல்கள் ஆணைக்குழு அரசின் தேவைக்கு ஏற்ப செயற்படுகின்றது. சோமாலியா நாட்டு கடற்கொள்ளையர்கள் கப்பலை பிடித்து வைத்திருப்பது போல இங்கு திருடர்கள் இலங்கையை பிடித்து வைத்திருக்கிறார்கள், நாட்டை ஆட்சி செய்கிறார்கள், இவர்களுக்கு மக்கள் ஆணை இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தினால் அவர்களின் நிலை என்னவென்று தெரிய வரும், அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். மக்கள் ஆணையில்லாத இந்த அரசால் ஆட்சி செய்ய முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த அரசு தோல்வியடைந்தால் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை கேட்பார்கள், நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி வேண்டி வரும், அப்போது அதிலும் இந்த அரசு தோல்வியை அடையும், அப்போது ஆட்சி கலையும், ஜனாதிபதி இல்லாமல் போவார். உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், அதனாலேயே அரசு தரப்பில் இந்த தேர்தலுக்கு அஞ்சுகின்றார்கள். பணமில்லை என்று கூறி தேர்தலை ஒத்திப்போடும் ஜனாதிபதியின் திட்டத்திற்கு மக்கள் இணங்கினால் ஜனாதிபதி தேர்தலையும் பணமில்லை என்று கூறி ஒத்திப்போடுவார் ரணில். அரசமைப்பின் 13வது திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளபடி காணி போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்புக்கு வந்து திரும்பியதை அடுத்து அவசர அவசரமாக நேற்று பிற்பகல் தமிழ் தலைவர்களை சந்தித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய காணி ஆணைக்குழு தொடர்பான சட்ட வரைவு தயாராகி வருகின்றது. அது நிறைவடைந்தவுடன் காணி அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கப்படும். மாகாணங்களுக்கான பிரதி போலீஸ் மா அதிபர்களின் எண்ணிக்கையை 10 வரையறுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 9 மாகாணங்களுக்கும் தலா ஒரு பிரதி போலீஸ் மா அதிபரும், கொழும்பு மெட்ரோபாலிட்டன் பிரிவுக்கு ஒருவருமாக 10 நியமனங்கள் வரையறுக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களை மாகாண நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரணில் விக்ரமசிங்கே கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உறுதியளித்துள்ளார். சுதந்திரமில்லாத நாட்டில் எதற்காக கோடிக்கணக்கில் செலவழித்து சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்கர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். கடந்த காலத்தில் நாட்டில் கொடுங்கோர் ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்களை விரட்டுவதற்கு ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு பல இளைஞர்கள் யுவதிகள் தற்போதும் சிறையில் வாடுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் சுதந்திர தினம் தேவைதானா? முதலில் அவர்களுக்கு விடுதலையை கொடுங்கள், அதன் பிறகு நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடலாம். 75வது சுதந்திர தினத்திற்கு கோடிக்கணக்கான பணத்தினை செலவழிக்க இருக்கின்றார்கள். அதேபோல யாழ்ப்பாண
மாகாணத்திற்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்க கோடிக்கணக்கில் பணத்தினை செலவழித்திருக்கிறார். ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று கூறுவது வேடிக்கையான விடயம். இந்தியாவிலிருந்து கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ளார்கள். அதே போல போலீசாருக்கும் வாகனங்களை பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எங்கே கணக்கு காட்டப்பட்டுள்ளது? இந்த நிதியெல்லாம் எங்கே கொண்டு செல்லப்படுகிறது என்பது நமக்கு சந்தேகமாக உள்ளது. போலீசாருக்கு நவீன ரக வாகனம் தற்பொழுது தேவைதானா? ஒரு நாட்டில் ஒரு தேர்தலை நடத்தி ஜனநாயக முறைப்படி மக்கள் ஒரு புதிய ஆட்சி முறையை உருவாக்குவது மக்களுக்குள்ள ஜனநாயக உரிமை. பிற்போடுமாக இருந்தால் இதனை தோல்வியடைந்த அரசாங்கமே நாங்கள் கருத வேண்டியிருக்கும். குறிப்பாக 100 கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு இயலவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை ஒரு தோல்வியுற்ற அரசாகவே நாங்கள் கருத வேண்டியிருக்கும். ஆனால் மக்களின் ஜனநாயக உரிமைக்கான தேர்தலை பிற்போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலநறுவை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மேல் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் சமூகத்தினின்று மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.